ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பற்றி பார்க்க போறோம்னா, 8 Story 3 அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி 8 Story 1, 2 நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர, அதை பாருங்க. அதை பார்த்தா தான் இது புரியுமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது, மூணுமே வெவ்வேறு கதை தான். சரி, இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோயின் சியாவை கட்டுறாங்க. இப்போ அவங்க எதையோ நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. இவரோட பேர் ஆதித்யா அப்படின்றது, இவர் ஒரு பிஸ்னஸ் மேனாக தான் இருப்பாரு. பழசையே நினைச்சு கவலைப்படாது அப்படின்னு இவங்களை சமாதானப்படுத்துறாரு. இவங்க ரெண்டு பேருமே இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவோட அண்ணன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்திருப்பாரு. அவரோட ஞாபகார்த்தமா தான் இந்த ஹாஸ்பிட்டலே அவர் திறந்து வைக்கிறாரு. இப்ப அண்ணனுக்கு மரியாதை செலுத்திட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. பேசுறவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட அண்ணன் ரொம்ப ரொம்ப நல்லவன், சின்ன வயசுல அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், அந்த ஃப்ரெண்டுனா என்னோட அண்ணனுக்கு உயிர், அந்த ஃப்ரெண்டுக்கு கிட்னில ஒரு ப்ராப்ளம் வரும்போது என்னோட அண்ணன் அவனோட ஒரு கிட்னியை கொடுத்து ஹெல்ப் பண்ணான், அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவன். அவன் என்னை விட்டு போனது ரொம்ப கவலையா இருக்கு. அவன் விட்டு போன வேலையெல்லாம் என்னால சரிவர செய்ய முடியுமா தெரியல, என்னால முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசிட்டு இருக்காரு. அங்க இருக்கிற மீடியா ஆட்கள் எல்லாம் பயங்கரமா இந்த விஷயத்தை கவர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மீடியா ஆட்கள் இவரோட வைஃப் கிட்ட பேட்டி கேட்டிருப்பாங்க. அதை பத்தி அங்க இருக்கிற ஒரு பெரியவர் கிட்ட சொல்றாங்க. அந்த பெரியவர் என்ன பண்றாருன்னா, ஹீரோயின் கிட்ட அந்த பேட்டியை பத்தி சொல்றாரு. அந்த பேட்டி கொடுக்கறதுல இப்ப இவங்களுக்கு சில தயக்கம் இருக்கு, இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. நீ தாராளமா அந்த பேட்டியை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டும் சொல்றாரு. ஓகே, நான் பேட்டி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பேட்டி கொடுக்கறதுக்காக ஒரு இடத்துல உட்காந்து இருக்காங்க, இவங்களும் கவர் பண்றாங்க. இப்ப முதல்ல கேள்வி கேட்கிற பொண்ணும் சாதாரண கேள்வி எல்லாம் கேக்குறா. ஹீரோயினும் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு தனிப்பட்ட கேள்வி உங்ககிட்ட கேட்கணும், கேட்கலாமா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணும் கேக்குறா. இவங்களும் யோசிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் தைரியமா பதில் சொல்லுன்னு சொல்றாரு. இப்ப கேளுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணு என்ன கேக்குறான்னா, உங்களோட ஹஸ்பண்டோட அண்ணனை நீங்க லவ் பண்ணதாவும், அவர் கூட ஒரு வருஷத்துக்கு மேல லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்ததாவும் சொல்றாங்களே, அது உண்மையான்னு கேக்குறாங்க. இப்ப ஹீரோயினும் முதல்ல கொஞ்சம் தயங்குறாங்க, அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, நாங்க ரெண்டு பேருமே லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம், நாங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கும் போதுதான் அவருக்கு ஆக்சிடென்ட் நடந்தது. அப்பத்திலிருந்து என்னால் அதுல இருந்து மீண்டு வரவே முடியல. அப்பதான் ஆதித்யா கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு சப்போர்ட் பண்ணாரு. போக போக ஆதித்யாவை எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது, நாங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சோம் சொல்றாங்க. இப்ப ஆதித்யாவும் சிரிச்சுக்கிட்டே இதை பாக்குறாரு. இந்த இடத்துல நமக்கு ஒரு சாங்க போடுறாங்க, இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்றதெல்லாம் காட்டுறாங்க. இப்ப காவியா அப்படின்ற ஒரு பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆதித்யாவோட அசிஸ்டண்டா இருப்பாங்க. இப்போ ஒரு ஜாப் விஷயமா அவர்கிட்ட சில விஷயங்கள் பேசுறாங்க. அந்த ஜாபை நீயே பாத்துக்கோ, உன்னால முடியும் சொல்றாரு. என்னால அவ்வளவு பெரிய ஜாபை பாத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ தான் இந்த கம்பெனியை இவ்வளவு வளர்த்திருக்க, அதனால இந்த ஜாபை நீயே பாத்துக்கோன்னு சொல்றாரு. அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு ஒரு பெரியவர் வராரு. இவர் இந்த கம்பெனியோட லீகல் அட்வைசரா தான் இருப்பாரு. உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்குன்னு இவர்கிட்ட சொல்றாரு. இப்ப ஹீரோவும் அந்த கிஃப்ட பாக்குறதுக்காக கீழே வராரு. அந்த கிஃப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காஸ்ட்லி கார் தான். யார் இதை கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி பேப்பர் எடுத்து செக் பண்றாரு. அவர் பேரே கொடுக்கல, வெறும் நம்பர் மட்டும் தான் கொடுத்திருக்காரு. இது யாருன்னு எனக்கு தெரியணும்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. அந்த காரை யார் கொடுத்திருக்காங்க அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. காரை கொடுத்தவனோட பேர் சௌரவ் அப்படின்றது. அவன் பெரிய தொழிலதிபரா தான் இருப்பான். இப்ப எதுக்காக காரை கொடுத்தான் அப்படின்ற மாதிரி வைஃபும் கேக்குறாங்க. அவன் ஒன்னையும் என்னையும் மதியானம் சாப்பிடுறதுக்காக அவன் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கான்னு சொல்றாரு. நாளாம் வரல அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. இல்ல, நீ வரணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்றாங்கன்னா, அந்த சௌரவை பாக்குறதுக்காக வர்றாங்க. இப்ப அவனும் அவனை அறிமுகப்படுத்திக்கிறான், அவனோட அசிஸ்டன்ட்டையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறான். இப்ப ஹீரோவும் எதுக்காக எங்களுக்கு அவ்வளவு காஸ்ட்லி கிஃப்ட் கொடுத்தீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, உங்களோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த கம்பெனியை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததுல உங்களோட உழைப்பு என்னன்றது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு புக் எல்லாம் காட்டுறான். இப்ப ஹீரோ அந்த புக்கை பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயினும் எட்டி எட்டி பாக்குறாங்க. இப்ப ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கும் போது இவன் என்ன பண்றான், ஹீரோயினை பாக்குறான். இதை ஹீரோயினும் நோட் பண்ணிடுறாங்க, என்ன இவன் பார்வையே தப்பா இருக்கேன்னு நினைக்கிறாங்க. இப்ப சௌரவ் என்ன சொல்றான், நான் உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்றான். இப்ப ஹீரோயினும் அந்த பெரியவரும் சுத்தி பாக்குறதுக்காக கிளம்பிடுறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருமே குடிச்சுக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சௌரவ் என்ன சொல்றான், உங்களுக்கு பிசினஸ் பண்ண தெரியும், என்கிட்ட காசு நிறைய இருக்கு, இதை வச்சு நீங்க பெருசா பண்றீங்களான்னு கேட்கும்போது, எதுக்காக நீங்களும் நானும் சேரணும், எனக்கு கடன் கொடுக்க எவ்வளவோ பேர் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இல்ல, கடன் கொடுக்க எவ்வளவோ பேர் இருப்பாங்க, ஆனா நான் சொல்றது கடன் கிடையாது, எவ்வளவு காசு கொடுக்கறனோ அந்த காசுக்கு நீங்க என்கிட்ட கணக்கே காட்ட வேணாம், நீங்களே அந்த காசெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவு காசை நீங்க எனக்கு கொடுக்குறீங்கன்னா காரணம் இல்லாம எப்படி கொடுப்பீங்க, ஏதாவது நீங்களும் எதிர்பார்ப்பீங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, கண்டிப்பா எதிர்பார்ப்பேன், ஒரே ஒரு விஷயம் தான், இதுல எவ்வளவு காசு வேணா ஃபில் பண்ணிக்கோங்க, ஆனா உங்க ஒய்ஃப் ஒரு நாள் என் கூட அனுப்புங்கன்னு சொல்லிடுறான். இதை கேட்கிற ஹீரோவும் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. அவனோட காலரை புடிச்சிடுறாரு. யார்கிட்ட என்ன பேசுற, எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, நான் சொன்னதை நல்லா யோசிச்சுப்பாரு, ஒரு நல்ல முடிவெடுன்னு சொல்றான். இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, அவனை தள்ளி விட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஒய்ஃபும் எதிர வராங்க. ஒய்ஃப் கிட்ட எதுவுமே சொல்லாம கையை பிடிச்சி கூட்டு போறாரு. இப்ப அங்க இருக்கிற பெரியவர் என்ன பண்றாருன்னா, யாருக்கோ கால் பண்றாரு. சௌரவ் அவனோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்றாரு. சௌரவ் இதுக்கப்புறம் வில்லனே கூப்பிடுவோம். இப்ப வில்லனோட அசிஸ்டன்ட் என்ன பண்றாருன்னா, ஒரு ஒர்க்கரை பாக்குறதுக்காக வர்றாரு. உன்னோட அண்ணன் இப்ப ஜெயில தான் இருக்கான்றது எனக்கு நல்லா தெரியும், அவனை வெளியெடுக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், ஆனா நான் சொல்ற மாதிரி நீ பண்ணணும்
சொல்றாரு. அவனும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறான். இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, அப்படியே கட் பண்ணி ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கம்பெனி நமக்கு காட்டுறாங்க. அந்த ஒர்க்கர் இங்கதான் வேலை செய்யறாரு போல. இப்ப ஃப்ரெண்டு கிட்ட என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறாரு. இப்ப சைலண்டா ப்ரொடக்ஷன் நடக்கிற இடத்துக்கு வர்றாரு. அந்த இடத்துல யாருக்குமே தெரியாம ஒரு கெமிக்கலை கலந்து விட்டுறாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு ஒரு ஸ்கூல காட்டுறாங்க. அங்க இந்த கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கு பாத்தீங்களா, பசங்க எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. நிறைய பசங்க மயக்கம் போட ஆரம்பிக்கிறாங்க. இது பெரிய நியூஸா மாறிடுது. நம்ம கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்ச நிறைய பசங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சு, நிறைய மக்கள் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி கையாவும் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு வராரு. அந்த இடத்துல மக்கள்லாம் பயங்கரமா போராடிட்டு இருக்காங்க. இப்ப போலீஸும் நிறைய விஷயங்கள் இவர்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு நியூஸ் காட்டுறாங்க. இந்த நியூஸ்ல எல்லா தகவலையும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை ஹீரோயின் பாக்குறாங்க. இப்ப ஹீரோயினும் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினுக்கு கால் வருது. யார் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் அட்டன் பண்ணி பேசுறாங்க. பேசுறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம வில்லன் தான். நடக்கிற பிரச்சனைக்கு எல்லாம் ஆதித்யா தான் காரணம். ஆதித்யா கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்டேன், அவன் தர மாட்டேன்னு சொல்லிட்டான். அதனால தான் நான் இப்படி பண்ண வேண்டியதாயிருச்சு. நீங்களாவது ஆதித்யா கிட்ட நான் கேட்ட பொருளை தர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவரும் கிண்டலா பேசிட்டு போன் வச்சிருந்தாரு. ஹீரோக்கு என்னன்னு சுத்தமா புரியல. இப்ப ஆதித்யாவும் சோகமா வந்து உட்கார்றாரு. இப்ப ஹீரன் என்ன சொல்றாங்கன்னா, அந்த சௌரவ் போன் கிட்ட என்ன கேட்டான்னு கேக்குறாங்க. அதை விடு அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இல்ல நீ சொல்லு அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. எதுக்காக இப்படி கேக்குற அப்படின்னும் போது, அந்த சௌரவ் தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணானா, அவன் உன்கிட்ட ஏதோ கேட்டானாமே, அதை நீ தர வரைக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் என்கிட்ட சொன்னா அப்படின்றாங்க. அவன் அப்படி என்னதான் கேட்டானோ கேக்குறாங்க. இப்ப ஹீரோ எதுவுமே பேசாம அங்க இருந்து போறாரு. ஆனா ஹீரன் விடாம கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்ப ஹீரோவா என்ன பண்றாருன்னா, அவன் என்ன கேட்டானோ அந்த விஷயத்த சொல்லிடுறாரு. இப்ப ஹீரன் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ கையா கிட்ட என்ன சொல்றாருன்னா, இதுக்கான முழு பொறுப்பையும் நீ எடுத்துக்கணும்னு சொல்றாரு. நான் எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களும் கேக்குறாங்க. நீ சம்பளத்தை பத்தி கவலையே படாத, நீ வாழ்நாள் முழுக்க எவ்வளவு சம்பாதிப்பியோ அதை நான் ஒரே வட்டி தந்துடுறேன். இந்த விஷயத்த மட்டும் நீ ஏத்துக்கோ, இந்த கம்பெனியோட நல்லதுக்காக சொல்றாரு. ஆனா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னா நீ என்ன செய்வேன்னு கேக்குறாங்க. நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், எல்லா முடிவையும் நாங்க எடுத்துட்டோம், ஏற்கனவே மீடியா கிட்ட எல்லாம் இந்த விஷயத்த சொல்லிட்டோம்னு சொல்றாரு. இதை கேட்கிற இவங்களும் செம்மையா டென்ஷன் ஆகுறாங்க. என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டல, உன்னை விட மாட்டேன்ற மாதிரி அங்கிருந்து கிளம்புறாங்க. நீ என்னன்னா பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி இவரும் அனுப்பி விடுறாரு. இப்ப கீழே மீடியா எல்லாம் நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்ப கயாக்கும் என்ன பேசுறதுன்னு சுத்தமா புரியல. இப்ப கயாவும் அங்கிருந்து வேகமா ஓடுறாங்க. இதெல்லாம் நியூஸ்ல பாக்குற வில்லன் என்ன பண்றானா, இவளை நான் மீட் பண்ணும் அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றான். சரி சார், நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்ற மாதிரி அந்த பெரியவரும் சொல்றாரு. இப்ப பெரியவர் என்ன பண்றாருன்னா, கயாக்கு அழைப்பு கொடுக்குறாரு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த வில்லன் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த மாதிரி நைட் உங்க கூட அவர் பேசணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு, சரி நான் வரேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிடுறாங்க. இப்ப நைட்டு ரெண்டு பேருமே உட்காந்து பேசும் போது வில்லன் என்ன சொல்றான்னா, நீயும் நானும் சேர்ந்து செயல்படலாம் அப்படின்னு சொல்றான். இல்ல என்னால முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆதித்யா உனக்கு தரன் சொன்னதை விட மூணு மடங்கு அதிகமா நான் தரேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆதித்யா தரன் சொன்னதையே நான் வேணான்னு சொன்னேன், எனக்கு காசு என்னைக்குமே முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. வேற உனக்கு என்னதான் வேணும் அதை கேளு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு என்ன வேணும்ன்றத நாளைக்கு காலையிலக்குள்ள நீயே கண்டுபிடி, அப்படி கண்டுபிடிக்கலனா நான் இங்க இருந்து கிளம்பிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப மறுநாள் காலையில அந்த இடத்தை விட்டு கிளம்ப பாக்குறாங்க. இப்ப வில்லனும் ஒரு ஃப்ரெண்டா எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றான். இப்ப அவங்களும் நின்றுறாங்க. ஃப்ரெண்டுனா எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கணும், என்கிட்ட நீ ஷேர் பண்ணிப்பியான்னு கேக்குறாங்க. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, தனியா கூப்பிட்டு இவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக ஹீரோவை பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்றாரு. சங்கீதான்னு எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா, அந்த தங்கச்சினா எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவங்க ரெண்டு பேருமே ஒரே காலேஜ்ல தான் படிச்சிருக்காங்க, என்னோட தங்கச்சி துரத்தி துரத்தி அவனை லவ் பண்ணிருக்கா, முதல்ல என் தங்கச்சி கிட்ட நல்லா தான் பேசியிருக்கான், ஆனா திடீர்னு என்னோட தங்கச்சி அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான், என்னோட தங்கச்சியால இந்த வலியை தாங்க முடியல, அதனால அவ சூசைடும் பண்ணிக்கிட்டா, இதுக்காக தான் அவனை பழி வாங்கணும்னு முடிவு பண்ண, இப்பயாவது எனக்கு ஹெல்ப் பண்றியான்னு கேக்குறாரு. கண்டிப்பா நான் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவரை கட்டி பிடிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சம் லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்படியே நாட்கள் போது ஹீரோட பிளான பத்தி எல்லாம் இவர்கிட்ட இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டு பேருமே ஒன்னா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப கயா என்ன பண்றானா, வில்லன் தூங்கிட்டு இருக்கானா அப்படின்றத செக் பண்றா. அவன் நல்லா தூங்கிட்டு இருப்பான். இவளும் என்ன பண்றானா, அந்த ரூமை சாத்திட்டு பொறுமையா வெளியே வந்துடுறா. இப்ப வெளியே வந்து ஹீரோக்கு கால் பண்றா. நம்ம ஹீரோ தான் இங்க பிளான் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருப்பாரு. இப்ப ஹீரோ கிட்ட காரணத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறா. நீ சங்கீதான்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணியா அப்படின்னு கேட்கறா. இல்ல எனக்கு சங்கீதான்ற ஒரு பொண்ணு தெரியும், ஆனா அவளை நான் லவ் எல்லாம் பண்ணல, அவளை என்ன லவ் பண்ணா அப்படின்ற விஷயம்லாம் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்றாரு. என்ன விஷயம் தெரியல, அதுக்காக தான் உன்ன பழி வாங்குறேன்னு என்கிட்ட சொன்னா, நீ என்னன்றத கொஞ்சம் விசாரிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அவங்களும் காலை கட் பண்ணிடுறாங்க. இப்ப வில்லன் குளிக்கிறதுக்காக பாத்ரூம் கூப்பிடறான். அவனோட போனை வச்சுட்டு தான் போயிருப்பான். இப்ப கயா என்ன பண்றாங்கன்னா, ஹீரோட அசிஸ்டன்ட் கிட்ட கால்லயே கனெக்ட் ஆகுறாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி பண்ணுங்க மேடம் அப்படின்ற மாதிரி அவன் சில ஐடியாவெல்லாம் சொல்றான். அவங்களும் என்ன பண்றாங்கன்னா, அதே மாதிரி பண்றாங்க. இப்ப போன்ல இருக்க டேட்டாலாம் காப்பி ஆயிட்டு இருக்கு. அந்த டேட்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி இங்க சொல்லிட்டு இருக்கான். இவங்களும் பயந்துகிட்டே இருக்காங்க. கரெக்டா அவர் வரதுக்கு முன்னாடி வேலையை முடிச்சிடுறாங்க. இப்ப எல்லாருமே உட்காந்து வில்லன் பேசின கால் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. வில்லன் ஹீரோக்கு போக வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட தட்டி பறிக்கிற மாதிரி சில விஷயங்கள் பிளான் எல்லாம் போட்டிருப்பான். அந்த ப்ராஜெக்டை எப்படியாவது நமக்கு சொந்தமாக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் முடிவு பண்றாரு. அந்த ப்ராஜெக்டை சொந்தமாக்கணும்னா இந்த மினிஸ்டரை கவர் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட்டும் சொல்றான். அந்த மினிஸ்டருக்கு உடனே கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவரை வேகமா கால் பண்றாரு.
சொல்றாரு, எவ்வளவு காசு ஆனாலும் பரவாயில்ல, அந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. எப்பவுமே அனுப்புற மாதிரி ஒரு 50 கோடியை மட்டும் அனுப்பி விட்டுருன்னு மினிஸ்டர் சொல்றாரு. சரி அப்படின்ற மாதிரி ஹீரோவும் காலை கட் பண்றாரு. இப்ப திரும்பி கயாக்கு கால் பண்றாரு. கையா, அந்த மினிஸ்டர் ஒரு 50 கோடி கேட்டிருக்காரு, நான் காசு அனுப்பி விட்டுறேன், நீ பத்திரமா மினிஸ்டர் கிட்ட சேர்த்துரு அப்படின்னு அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கயாவும் சொல்றாங்க. கயா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆளை பிடிக்கிறாங்க. அவன் லாரியில சாதாரண பொருட்கள் எடுத்துட்டு போற மாதிரி காசியம் சேர்த்து எடுத்துட்டு போவான். இதுக்கு முன்னாடியே இந்த வேலையை பண்ணிருப்பான், அந்த மினிஸ்டர் கிட்ட கொடுத்துருன்னு சேரின்னு சொல்லிடுறான். ஹீரோவும் சங்கீதாவை பத்தி விசாரிக்க சொல்லிருப்பாரு. இப்ப அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்றாருன்னா, சங்கீதா இறந்தது உண்மைதான், ஆனா சங்கீதாக்கு அண்ணனே கிடையாதுன்னு சொல்றாரு. இதை கேட்கிற ஹீரோவும் செம்மையா ஷாக் ஆகுறாரு. அப்ப கயா கிட்ட அவன் பொய் தான் சொல்லியிருக்கான், கயா கிட்ட உண்மையை சொல்லாம இருக்கான்னா அவன் கயாவை நம்பலன்னு அர்த்தம் அப்படின்னு பயப்படுறாரு. இப்ப வேகமா கயாக்கு கால் பண்றாரு. கயா உடனே அந்த மினிஸ்டருக்கு போற லோட தடுத்து நிறுத்துன்னு சொல்றாரு. எதுக்குன்னு கேக்குறாங்க. நான் சொல்றதை செய்யும் சொல்றாரு. அவங்களும் வேகமா சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவர் என்ன பண்றாருனா, அந்த மினிஸ்டருக்கு கால் பண்ண பாக்குறாரு. எப்படியாவது வர லோட திருப்பி அனுப்பிடுங்கன்னு சொல்றதுக்கு தான் ட்ரை பண்றாரு. மினிஸ்டரோட பிஏவும் ஐயா பிசி பிசின்னு சொல்றான். இவர் சொல்றதை கேட்கவும் மாட்டான், கட் பண்ணிடுறான். இப்ப ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு சுத்தமா புரியல. அதே மாதிரி கயாவும் என்ன பண்றாங்கன்னா, வண்டியை தடுத்து நிறுத்த பாக்குறாங்க. ஆனா வண்டி கரெக்டா அந்த இடத்துக்கே வந்துருது. அங்க இருக்கிறவங்களும் வண்டியை உள்ள அனுப்புன்னு சொல்லிடுறாங்க. இப்ப வண்டி உள்ளேயும் போயிருது. இப்ப கயா அந்த இடத்துக்கு கரெக்டா வரும்போது போலீஸும் வந்துடுறாங்க. இதுக்கப்புறமும் நம்ம இங்க இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி கயா கிளம்பி போயிடுறாங்க. இப்ப போலீஸ் அந்த பணத்தை எல்லாம் புடிச்சிடுறாங்க. பில்ல பாஸ் பண்றதுக்காக கூட லஞ்சம் கொடுத்து விட்டுருக்கலாம் நாங்க சந்தேகப்படுறோம், அதனால விசாரணை முடியிற வரைக்கும் எந்த பில்லையும் பாஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை கேட்கிற ஹீரோவும் செம்மையா டென்ஷன் ஆயிடுறது. இந்த ப்ராஜெக்ட் இவரோட கைக்கு கிடைக்காதுன்னு வருத்தப்படுறது. இப்ப ஹீரோயினும் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு கரெக்டா வில்லன் வரான், இவங்களை பயங்கரமா கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்பயும் ஒண்ணும் கெட்டு போல, எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுறேன், நான் சொன்னதை மட்டும் செய்யணும் ஹீரோ கிட்ட சொல்றான். இப்ப ஹீரோ திரும்பியும் டென்ஷன் ஆயிடுறது, அவனோட காலரை பிடிக்கிறாரு. இந்த சண்டைலாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, நான் எவ்வளவு பொறுமையா பேசுறேன், நீங்களும் பொறுமையா பேச பழகிக்கோங்கன்னு சொல்றான். இப்ப ஹீரோ முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றாரு. வில்லனும் கிளம்பிடுறான். இப்ப மினிஸ்டரும் மீடியா கிட்ட பேட்டி தந்துட்டு இருக்காரு, நான் எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்றாரு. இப்ப மீடியா எல்லாம் நிறைய கேள்வி கேட்கிறாங்க. உங்க வீட்டு வாசல்லயே வச்சு பிடிச்சிருக்காங்க, நீங்க பண்ணலன்னு சொல்றீங்களே அப்படின்னும் போது, உங்க வீட்டுக்கு வெளியே நான் ஏதாவது ஒரு பொருள் வச்சு உங்களுதுன்னு சொன்னா ஏத்துப்பீங்களா? அதே மாதிரிதான் இதுவும், ஏதோ ஒரு கம்பெனிக்காரன் காசை கண்ணில் காட்டிட்டா இவர் சைனை போட்டுவாருன்னு நினைச்சிருப்பான், அதனால லஞ்சமா அதை தந்திருப்பான், ஆனா நான் லஞ்சம் எல்லாம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோட லீகல் அட்வைசர் என்ன சொல்றாருன்னா, அவர் லஞ்சம் வாங்கலன்னு மட்டும் சொல்ல, ஏதாவது கம்பெனிக்காரன் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு, அதனால கம்பெனிகளை தான் குறி வைப்பாங்க, நம்ம மாற்றுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கிற ஹீரோக்கும் லைட்டா பயம் வருது. ஹீரோயினும் சமாதான பத்துறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி நமக்கு கயாவை காட்டுறாங்க. காசெல்லாம் வேணவே வேணா, நம்ம ஃப்ரெண்ட்ஸா செயல்படலாம் நீ சொல்லும் போது நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா, ஆனா நீ என்னோட முதுகுலயே குத்திட்டேன்னு சொல்றாரு. இல்ல நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சமாளிக்க பாக்குறாங்க. நீ என்னெல்லாம் பண்ணன்றது எனக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் நான் உன்ன மன்னிக்கிறேன், ஏன்னா நான் உன்னோட ஃப்ரெண்டு, ஆனா ஆதித்யா அப்படி கிடையாது, ரொம்பவே மோசமானவன், அவன் நாளைக்கே ஏதாவது பிரச்சனைனா அவனை கழட்டி விட்டு போயிட்டே இருப்பான், உனக்கு இதெல்லாம் புரியுமா புரியாதான்னு எனக்கு தெரியலன்னு சொல்றாரு. இப்ப இவங்க பேசின ஆடியோ ரெக்கார்டிங் எல்லாம் காட்டுறாரு. இவங்களும் செம்மையா பயப்படுறாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன், நீயும் நானும் இப்ப கூட சேர்ந்து செயல்படலாம், எனக்காக ஒரு விஷயம் பண்றியான்னு கேட்கிறாரு. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆதித்யாவுக்கு கால் பண்றாங்க. ஆதித்யா, உனக்காக நான் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டேன், ஆனா நீ ஒவ்வொரு வாட்டியும் என்ன கழட்டி விட்டுக்கிட்டே இருக்க, இந்த மினிஸ்டர் விஷயத்துல நான் மாற்ற மாதிரி ஆச்சுன்னா நான் ஒன்னதான் மாட்டி விடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, அப்படிலாம் நடக்காது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. நடந்தா நான் ஒன்னதான் மாட்டி விடுவேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் பேசி முடிக்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் இவரும் ரெக்கார்ட் பண்ணிடுறாரு. எனக்காக இதை பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாம்னு சொல்றாரு. இப்ப அவங்களை கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல வராரு, அவங்களும் கிஸ் பண்ண வராங்க. இப்ப வில்லன் என்ன பண்றான், அவங்களோட கழுத்திலேயே குத்தி சாவச்சிடறான். நான் சொன்ன மாதிரியே இந்த வேலையை பண்ணி முடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி வில்லனும் அங்கிருந்து கிளம்புறான். இப்ப அசிஸ்டன்ட்டும் அந்த டெட் பாடியை போய் பாக்குறாரு. அதே மாதிரி யாருக்கோ கால் பண்ணி டிஸ்போஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் ரொம்ப சோகமா இருக்காங்க. இப்ப லீகல் அட்வைசர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இதுக்கப்புறமும் இங்க இருக்கிறது நல்லது கிடையாது, ஒரு 6 மாசம் ஃபாரினுக்கு போயிடுங்கன்னு சொல்றாரு. என்னால அப்படி ஓடிலாம் ஒழிய முடியாதுன்னு ஹீரோ சொல்றாரு. நான் சொல்றதை தயவு செஞ்சு கேளுங்க, இதை நான் ஒரு லாயரா மட்டும் சொல்ல, உங்க நலன்ல அக்கறை இருக்கிறவனா சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஹீரோயினா அவர் சொல்றது கரெக்ட் தான் சொல்றாங்க. இப்ப கடைசியில ஹீரோவும் இந்த பிளானுக்கு ஏத்துக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பெரியவர் என்ன பண்றாருன்னா, ஒரு ஆளை வச்சு கயாவை டிஸ்போஸ் பண்றாரு. ஒரு கோணி பையில போட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப கார்ல வந்துட்டு இருக்கும் போது அந்த ஆளையும் காலி பண்ணிடுறாரு. எதுக்காக இதை பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஹீரோ தான் இந்த பொண்ணை காலி பண்ணிட்டாரு. ஒரு ஆளை வச்சு காலி பண்ணி அவனை காலி பண்ணிட்டாருன்னு செட்டப்பை கிரியேட் பண்றாரு. அதுக்கேத்த எல்லா வேலையுமே பண்ணிடுறாரு, அங்கிருந்து கிளம்புறாரு. இதை தான் வில்லன் பண்ண சொல்லியிருப்பான். இப்ப ஹீரோவும் ஊரை விட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஏர்போர்ட்டுக்கு வர்றாரு. கரெக்டா அந்த இடத்துல வச்சு போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. எதுக்காகன்னு கேக்குறாரு. கயாவை ஆளை வச்சு கொலை பண்ணி அந்த ஆளை கொலை பண்ணிருக்கீங்க, அதுக்கான ஆதாரம் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோவை கொண்டு வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. போலீஸ் தரப்புல என்ன கேக்குறாங்கன்னா, விசாரணை பண்றதுக்காக நாட்கள் வேணும்னு கேக்குறாங்க. அந்த நாட்கள் எல்லாம் அனுமதி கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோட லீகல் அட்வைசர்
பேரும் வாதாடி பாக்குறாரு. ஆனா ஆதாரங்கள் எல்லாமே ஹீரோக்கு எதிரா தான் இருக்கும். அரசு தரப்பு வக்கீல் என்ன சொல்றாருன்னா, இவரை விசாரணை பண்ணா பல உண்மைகள் வெளியே வர வாய்ப்பு இருக்கு, கயாவை இவர் தான் கொன்றுப்பாருன்றதுக்கான தெளிவான மோட்டிவ் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஆடியோவை காட்டுறாரு. இதுக்காக தான் வில்லன் அந்த ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணிருப்பான். இப்ப அந்த ஆடியோவெல்லாம் கேட்கிற ஜட்ஜும் என்ன சொல்றாருன்னா, சரி 7 நாள் விசாரணை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப ஜெயிலுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி இவரும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இதை பாக்குற வில்லனும் பயங்கரமா சிரிக்கிறான். இப்ப போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. இப்ப மினிஸ்டர் என்ன பண்றாருன்னா, ஹீரோவை மாட்டி விடுற மாதிரி சில விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்கிற லீகல் அட்வைசரும் என்ன சொல்றாருன்னா, இதுக்கப்புறம் ஹீரோவை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஹீரோன் கிட்ட சொல்றாரு. இதை கேட்கிற ஹீரோனும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோனும் ஹீரோவை பாக்குறதுக்காக வராங்க. உன்னை காப்பாத்துறதுக்கு என்னென்ன வழி எல்லாம் இருக்குன்னு நான் யோசிச்சு பார்த்தேன், ஒரே ஒரு வழி மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குன்னு சொல்றாங்க. என்ன வழி அப்படின்ற மாதிரி இவரும் பாக்குறாரு. நீ போனதுக்கு அப்புறம் அவன் வந்து என்ன பார்த்தான் அப்படின்றாங்க. இப்பதான் நமக்கு காட்டுறாங்க, இவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகும்போது ஹீரோன் அங்க நின்றுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு வில்லன் வரான். வில்லன் என்ன சொல்றான்னா, இப்ப கூட எல்லாத்தையுமே ஒண்ணும் இல்லாம பண்ணி அவனை வெளியேற்றுவேன், அதுக்கு நீ தான் ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோன் இந்த விஷயத்த சொன்னோட ஹீரோ அங்க இருந்து பக்கத்துல வந்துடுறாரு. தயவு செஞ்சு அந்த முடிவை மட்டும் எடுத்துறது, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹீரோன் அப்படியே பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஆக மொத்தத்துல அவன் கேட்டதை இவங்க பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த பார்வை சொல்லுது. இப்பதான் நடந்ததை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோன் யோசிச்சு யோசிச்சு பார்ப்பாங்க, எந்த ஒரு வலிமையும் அவங்களுக்கு தென்படாது. கடைசியில அந்த முடிவை எடுத்துறாங்க. அவனை பாக்குறதுக்காக அவனோட வீட்டுக்கு வராங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோனுக்கு கொஞ்சம் அன்னீசியா இருக்கு, அங்கிருந்து சடனா ஓடிடுறாங்க. இப்ப இவன் என்ன பண்றான், கதவை தர அப்படின்னு சொல்றான். இப்ப கடைசியில இவங்களும் கதவை திறந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்போ நடந்துருது. இப்ப ஹீரோனும் அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் மாட்டிடுறாங்க. அப்ப அவன் ட்ரெஸ் இல்லாம இருக்கான். அப்பதான் அவனோட முதுகுல இருக்க ஒரு டாட்டோவை கவனிக்கிறாங்க. அந்த டாட்டோவை பார்த்தோன்னா ஹீரோன் செம்மையா ஷாக் ஆகுறாங்க. இந்த இடத்துலதான் ஹீரோன் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. இப்ப ஹீரோட அண்ணன் விக்ரம நமக்கு காட்டுறாங்க. அவரோட முதுகுல தான் இந்த டாட்டோ இருக்கும். இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவருக்கு ஷர்ட் எடுத்துட்டு வந்து தராங்க. அவரும் பரபரப்பா ரெடி ஆயிட்டு இருக்காரு. என்ன பரபரப்பா இருக்கீங்கன்னு கேட்கும்போது, இல்ல அப்பா இறந்துட்டாரு, கம்பெனி பொறுப்பெல்லாம் தம்பி கிட்ட ஒப்படைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஆபீஸ்க்கு வந்துடுறாரு. அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே உட்காந்து இருக்காங்க. ஹீரோ அவருக்கு தான் பொறுப்பெல்லாம் வரும்னு நினைப்பாரு. ஆனா லாயர் என்ன சொல்றாருன்னா, அப்பா பொறுப்பெல்லாம் மூத்த பையனுக்கு தான் ஒப்படைச்சிருக்காருன்னு சொல்றாரு. இதை பாக்குற ஹீரோக்கும் செம்ம கடுப்பா இருக்கு. ஆனா அந்த கடுப்பை வெளியே காட்டிக்க மாட்டாரு. வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி அண்ணன் கிட்ட சொல்றாரு. நீ தாண்டா கூட இருந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி விக்ரமும் சொல்றாரு. இப்ப விக்ரம் இந்த சந்தோஷமான நியூஸ் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஹீரோன் கிட்ட சொல்றாரு. அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன், நீ ரெடியா இருன்னு சொல்றாரு. இவங்களும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா யாரோ கதவை தட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோன கதவை ஓபன் பண்றாங்க. இப்ப கோபமா வர ஆதித்யாவும் என்ன பண்றாருன்னா, இவங்களோட கழுத்தை பிடிக்கிறாரு. இவங்களும் விடு ஆதித்யான்னு சொல்றாங்க. ஆனா அவர் கேட்க மாட்டாரு. என்னை ஏமாத்த பாக்குறல அப்படின்னும் போது இவங்களும் பலார்னு ஒரு அற விடுறாங்க. நான் எதுக்காக உன்னை ஏமாத்த போறேன், எப்பவுமே நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. நீ என்ன லவ் பண்றது உண்மையா இருந்தா இன்னைக்கு நைட் என்னோட ரூம்க்கு வா, உன்கிட்ட சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. எனக்கு தெரியாது நீ வர அப்படின்ற மாதிரி அவரும் கிளம்புறாரு. இப்ப பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆயிருது. இப்ப அண்ணன் என்ன பண்றாருன்னா, எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கேதர் ஆக சொல்றாரு. நான் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டயும் சொல்றாரு. இப்ப ஹீரோயின் முன்னாடி முட்டி போட்டு அவங்களுக்கு ரிங் எல்லாம் கூட மாட்டி விடுறாரு. இதை பாக்குற ஹீரோனும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா ஹீரோ செம்மையா கடுப்பா இருக்காரு. இப்ப ஹீரோயின் ஹீரோயினை பாத்துக்கிட்டே இருக்காரு. ஹீரோயினும் அங்க சிரிக்கிறாங்க. இவரை பார்த்து அப்படியே சைலண்ட் ஆகுறாங்க. இப்ப நைட்டு நேரம் ஆயிருது. இவங்களும் என்ன பண்றாங்கன்னா, ஹீரோ பாக்குறதுக்காக வர்றாங்க. எல்லாம் கொஞ்ச நாள் போகட்டும், எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிடலாம், அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் நான் ஒன்னதான் லவ் பண்றேன்னு சொல்றேன், உன் சேர்ந்து வாழ்றேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் வேலைக்கே ஆகாது, என்னோட அண்ணனை கொலை பண்ணும், நீ தான் ஹெல்ப் பண்ணும் சொல்றாரு. இதை கேட்கிற இவங்களும் பயப்படுறாங்க. அதெல்லாம் வேணாம்னு சொல்றாங்க. எனக்கு தெரியாது, நான் பிளான் எல்லாம் போட்டுட்டேன், எனக்கு நீ ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும்னு சொல்றாரு. இப்ப இவங்களும் வேற வழி இல்லாம, சரி நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாங்க. என்ன பண்ணணும்னு கேக்குறாங்க. இப்ப விக்ரம் ஒரு மீட்டிங்காக பிரைவேட் பிளைட்ல போறதா பேசிட்டு இருக்காரு. இப்படி பேசிட்டு இருக்கிறத கவனிக்கிற ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா, அவர் எடுத்துட்டு போக வேண்டிய சூட் கேஸை தராம வேற ஒரு சூட் கேஸை தராங்க. இப்ப அவரும் அதெல்லாம் தெரியாம அந்த பிளைட்ல ஏறிடுறாரு. இப்ப பிளைட்ல போயிட்டு இருக்கும் போதுதான் அந்த சூட் கேஸை ஓபன் பண்றாரு. அதுக்குள்ள பாம்பு ஃபிட் பண்ணிருக்காங்க அப்படின்றது அப்பதான் தெரியும். இப்ப 10 செகண்டுக்கும் கம்மியா தான் இருக்கும். இதை பாக்குற இவரும் ஷாக் ஆகுறாரு. இப்ப அந்த பிளைட் சுக்குநூறா வெடிக்குது. நீங்க விக்ரம் தானே அப்படின்ற மாதிரி ஹீரோன் கேக்குறாங்க. ஆனா வில்லன் எதுவுமே சொல்ல மாட்டான். நீங்க சர்ஜரி ஏதாவது பண்ணிருக்கீங்களா, எனக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா வில்லன் எதுவுமே பேச மாட்டான். இப்ப வில்லன் இவங்க பக்கத்துல நடந்து வரான். வந்தவன் என்ன சொல்றான்னா, என் கிட்ட இருந்து எடுத்த எல்லாமே எனக்கு திரும்பி வேணும்னு சொல்றான். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஹீரோவன் என்ன கேக்குறாருனா, கண்டிப்பா அது என் அண்ணன் தானான்னு கேக்குறாரு. கண்டிப்பா உன்னோட அண்ணன் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோனும் சொல்றாங்க. அவன் என்னதான் எதிர்பார்க்கறான் அப்படின்னும் போது, அவனோட சொத்து எல்லாத்தையுமே திரும்பி அவன்கிட்டயே கொடுத்துடணுமா, நான் அவனுக்கு தேவையில்லைன்னு சொன்னான் அப்படின்னு. இப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா, சரி சொத்தெல்லாம் கொடுத்துடலாம்னு சொல்றாரு. இப்ப ஹீரோனும் புரியாம பாக்குறாங்க. நான் சொல்ற மாதிரி பண்ணுன்ற மாதிரி ஹீரோ ஏதோ சொல்றாரு. இப்ப ஹீரோன என்ன பண்றாங்கன்னா, அவர் கையெழுத்தெல்லாம் போட்டாரு, இப்பயாவது ஆதாரத்தெல்லாம் தாங்க, என்னோட ஹஸ்பண்டை நான் காப்பாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவர் என்ன பண்றாருன்னா, கையெழுத்தெல்லாம் போட்டிருக்கானு செக் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா எதுலையுமே கையெழுத்து போடல, இல்ல கையெழுத்தே இல்லை அப்படின்ற மாதிரி
வில்லன் சொல்றான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு இப்ப லைட்டா மயக்கம் வரணுமே சொல்றாங்க. இப்ப அவருக்கும் லைட்டா மயக்கம் வர ஆரம்பிக்குது. அந்த பேப்பர்ல ஏதோ விஷத்தை கலந்துருப்பாங்க போல. இப்ப அவரும் பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்காரு. அங்கேயே பொத்துன்னு விழுறாரு. இப்ப ஹீரோயின் தெனாவிட்டா அந்த இடத்துல இருக்க சோஃபால போய் உட்காருறாங்க. இப்ப வில்லனோட அசிஸ்டன்ட்டும் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இன்னும் 10 நிமிஷத்துல ஆதித்யாவை காப்பாத்துறதுக்கான எல்லா ப்ரூஃபும் என் கையில இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நான் என்ன ஊசி போடணும் அப்படின்ற விஷயத்த சொல்லுவேன். அப்படி இல்லைனா என்ன பண்ணாலும் இவனை காப்பாத்த முடியாதுன்னு சொல்றாங்க. இப்ப அசிஸ்டன்ட்டும் என்ன பண்றாருன்னா எல்லா ஆதாரத்தையும் அவங்க கிட்ட கொடுக்குறாரு. இவங்களும் ஊசியோட பேரை சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப இவரு என்ன பண்றாருன்னா அவசர அவசரமா டாக்டர் கிட்ட ஒப்படைக்கிறாரு. இப்ப ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, இப்போதைக்கு அவர் ஓகே தான் அப்படின்ற மாதிரி டாக்டரும் சொல்றாரு. எல்லாம் சரியாயிடணும் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கடவுளையும் வேண்டாரு. இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள போய் அங்க இருக்கிற வில்லனை பாக்குறாரு. இப்ப வில்லன் இன்னும் கண் முழிக்கல, அதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்காரு. இப்ப டிவி நியூஸ்ல நமக்கு என்ன காட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, கோர்ட்ல கேஸ் நடந்தது பாத்தீங்களா, அந்த கேஸ் முடிஞ்சிருது. இப்ப ஹீரோவை நரபராதி அப்படின்ற மாதிரி வெளியே விட்டுறாங்க. இப்ப மீடியா ஆட்களும் நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, அதுக்கெல்லாம் இவரும் பதில் சொல்லிடுறாரு. இப்ப பெரியவர் யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்காரு. சௌரவ் கடைசியா போட்ட பிளான் மட்டும் சொதப்பிருச்சு, இப்ப ஹாஸ்பிட்டல் தான் இருக்கான்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு நர்ஸ் ஓடி வராங்க. அவர் அவரோட ரூம்ல இல்லைன்னு சொல்றாங்க. இதை கேட்கிற இவரும் ஷாக் ஆகுறாரு. இப்ப வேகமா ஓடி போய் ரூம்ல பாக்குறாரு. அந்த இடத்துல வில்லன் காணாம போயிருக்கான். எங்க போயிருப்பாரு அப்படின்ற மாதிரி இவரும் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் புதுசா ஒரு ஆபீஸ ஓபன் பண்றதுக்கு பிளான் பண்ணிருப்பாரு. இப்ப ஒய்ஃப் கூட அந்த இடத்துக்கு தான் வராரு. அங்க இருக்கிறவங்களும் ஆபீஸ பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கரெக்டா இந்த இடத்துக்கு வில்லனும் நுழையிறான். பாதுகாப்புக்காக நிறைய பேர் இருப்பாங்க. ஹீரோ திட்டமிட்டு தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. ஆனா வில்லன் என்ன பண்றான்னா ஒவ்வொருத்தரும் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்ப ஆட்கள் குறைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. ஆட்களும் என்ன பண்றாங்கன்னா, நீங்க கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல ஒளிய விட்டுறாங்க. ஆனா வில்லன் என்ன பண்றானா, எல்லாரையுமே காலி பண்ணிட்டு இருக்கான். இப்ப இவங்க இருக்கிற இடத்துக்கும் வந்துடுறான். இவங்க ரெண்டு பேருமே ஒளிஞ்சிட்டு தான் இருக்காங்க. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரன் என்ன பண்றாங்கன்னா, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. எதையுமே நானே பண்ணல, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாமே உங்க தம்பி சொல்லி தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை இவரம் கேட்டுக்கிட்டே இருக்காரு. அப்ப ஹீரன் என்ன பண்றாருன்னா வில்லனுக்கு பின்னாடி வராரு. ஒரு கட்டியை வச்சு வில்லனை மண்டையிலே அடிக்கிறாரு. வில்லன் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்க மாட்டாரு, பொத்துன்னு விழுறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து மாத்தி மாத்தி அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்கும் போது கடைசியில வில்லனோட கைக்கு கரெக்டா கன்னு மாட்டிருது. அந்த கன்னை வில்லன் எடுத்து மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. இதை பாக்குற ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு சுத்தமா புரிய மாட்டேங்குது. ஹீரோவும் பயந்துட்டு இருக்காரு. உன்னை விட இவ ரொம்ப மோசமானவளா இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோயினை ஷூட் பண்ணிடுறாரு. ஹீரோயின் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்க மாட்டாங்க. வயித்த புடிச்சுட்டு அப்படியே உட்காடுறாங்க. அந்த இடத்துல இறந்து போயிடுவாங்க. இப்ப ஹீரோ பக்கம் கண்ணை திருப்புறாரு. உன்னோட அண்ணனுக்கு நீ பண்ண துரோகத்துக்கு நீ அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. என் அண்ணனுக்கு பண்ண துரோகமா, உங்களுக்கு பண்ண துரோகம் தானே அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. நான் ஒன்னும் உன்னோட அண்ணன் கிடையாதுன்னு சொல்றாரு. அப்ப நீங்க யாருன்னு கேட்கும் போது, அதெல்லாம் உனக்கு தெரிய வேணாம், நீ சஸ்பென்ஸ் உடைய சாவு அப்படின்னு ஷூட் பண்ணிடுறாரு. இவங்க ரெண்டு பேரையும் கொண்ட வில்லனோ டயர்டாய் அங்கேயே விழுந்துடுறாரு. இவர் இங்கதான் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்றத கணிச்சு அசிஸ்டன்ட் என்ன பண்றாருன்னா வந்து வில்லனை காப்பாத்திடுறாரு. இப்ப ஹாஸ்பிட்டலையும் சேர்த்துருவாரு. வில்லனுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இப்ப வேகமா ஓடி வந்து ஒருத்தர் பாக்குறாரு. அவர் யாருன்னு விக்ரம் தான். ஆரம்பத்துல இருந்து விக்ரம் கிட்ட தான் இவர் போன்ல தகவல் சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாரு. இப்பதான் வில்லன் யாருன்றத நமக்கு காட்டுறாங்க. விக்ரம்க்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருப்பாரு, அவர் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவரோட பேர் கரண் அப்படின்றது. அவருக்கு தான் கிட்னில ப்ராப்ளம் வந்திருக்கும், அதுக்காக தான் விக்ரம் கிட்னி குத்துருப்பாரு. வளர்ந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேருக்குள்ளயும் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாயிடும். ரெண்டு பேருமே வெவ்வேறு ஊர்ல பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, எனக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அவரோட ஃப்ரெண்டான கரண் கிட்ட சொல்றாரு. நம்ம வில்லனோட பேர் கரண் அப்படின்றது. இப்ப விக்ரமும் மீட்டிங்காக ஃபிளைட்ல போயிட்டு இருக்காரு. அந்த ஃபிளைட்டும் பிளாஸ்ட் ஆயிருது. அந்த பிளாஸ்ட்ல அவர் இறந்திருக்க மாட்டாரு, உயிரோட தான் இருந்திருப்பாரு. விக்ரமோட அசிஸ்டன்ட் தான் முதல்ல இந்த விஷயத்த பாப்பாரு. அவரும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் குத்துட்டு இருக்காரு. உடனே நான் கரனை பாக்கணும்னு பெரியவர் கிட்ட சொல்றாரு. இப்ப பெரியவரும் கரனை கூட்டு வந்துடுறாரு. இப்ப கரண் கிட்டயும் பெரியவர் கிட்டயும் நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. உடனே நீ என்ன மாதிரி மாறணும் அப்படின்னு சொல்றாரு. எனக்காக இந்த விஷயத்த பண்ணணும்னு சொல்றாரு. உடனே கரணும் இந்த விஷயத்தெல்லாம் ஏத்துக்கிறாரு. அதனால இவர் உயிரோட இருக்காரு அப்படின்ற விஷயத்த மறைச்சிருவாங்க. இப்ப கரணும் கொஞ்சம் கொஞ்சமா பிளான் போட ஆரம்பிப்பாரு. போட்ட பிளான்ல சில சொதப்புள் வந்தாலும் எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சிடுறாரு. இப்ப பிரசன்ட்ல நமக்கு காட்டுறாங்க, விக்ரமும் கரணை வந்து பாக்குறாரு. ஒரு ஃப்ரெண்டா உன்னோட உயிரியை எனக்காக பணைய வச்சிருக்கேன்னு சொல்றாரு. இந்த உயிரே நீ கொடுத்தது தான் அப்படின்ற மாதிரி விக்ரம் கிட்ட இவர் சொன்னா விக்ரமும் ஃபீல் பண்றாரு. இவங்க ரெண்டு பேருமே இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. இதோட இந்த படம் முடியுது. இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.